NDB නියෝස් තියදී රිස්ක් එකක් නැතුව කික් එකේ ෆන් ට්‍රාන්ස්ෆර්ස් කරන්න වගේම චිල් එකේ බිල්ස් පේ කරන්න. அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்ற விளையாட்டு இணையதளம் த பப்பரவின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். அதாவது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி காண்டி பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இந்திய அணி 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியினை பதிவித்திருக்கிறது. முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே ஆரம்பம் முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. முதலாவதாக இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தரப்பை தெரிவித்திருந்தது. அதன்படி முதலில் திருப்படுத்தாடிய இந்திய அணி மிகச்சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டது. குறிப்பாக அந்த அணியின் இளம் வீரர்களான சுப்மான் கில் மற்றும் எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் ஆகியோர் மிக வேகமான ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். முக்கியமாக இலங்கை அணியின் பந்துவீச்சாளர்கள் சிறந்த ஒரு பந்துவீச்சு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று தான் கூற வேண்டும். திஷான் மதுசங்கவாகட்டும் ஹசித் பெர்னாண்டோவாகட்டும் இருவருமே ஆரம்பத்தில் மிகச்சிறப்பாக பந்து வீசவில்லை. எனவே முதல் பவர் பிளே அதாவது முதலாவது 6 ஓவர்களிலே இந்திய அணியானது 74 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. முக்கியமாக பவர் பிளேயின் இறுதி பந்தியிலே சுப்மான் கில் ஆட்டமிழந்திருந்தார். இவர் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஆட்டமிழந்திருந்தார் திஷான் மதுசங்கவின் பந்து வீசில். இதேவேளை இவருக்கு அடுத்த பந்திலே அதாவது அடுத்த ஓவரில் முதலாவது பந்திலே வணிந்து வசரங்க விக்கெட் ஒன்றை கைப்பற்றினார். அதாவது சிறப்பாக திருப்படுத்தாடிய எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வேளையில் ஆட்டமிழந்து வெளியிருந்தார். எனவே சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக்கொண்ட இந்திய அணிக்கு 2 விக்கெட்கள் தொடர்ச்சியாக வீழ்த்தப்பட்டன. ஆனாலும் கூட அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் ஒரு சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்திருந்தார்கள். முக்கியமாக அவர்கள் ஆரம்பத்திலே ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடுமாறி இருந்தாலும் இலங்கையின் களத்தரப்பில் ஏற்பட்ட சில மோசமான சம்பவங்கள் அதாவது பிடியெடுப்புகளை தவறவிட்டதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய வாய்ப்புகளை அதிகரித்துக் கொண்டார்கள். முக்கியமாக இதன் காரணமாக அதாவது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இலங்கையின் களத்தரப்பு மிக மோசமாகவே அமைந்திருந்தது. ஒரு 20 ஓட்டங்கள் அளவில் அதிகமாக களத்திருப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அணிக்கு பொறுத்தவரையில். முக்கியமாக இதனை பார்க்கும்போது இதிலே சிறப்பாக திருப்படுத்தி சூரியகுமார் யாதவ் தன்னுடைய அரை சதத்தை பதிவு செய்திருந்தார். அணித்தலைவராக முதலாவது போட்டியில் விளையாடினால் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவருக்கு அடுத்தபடியாக ரிஷப் பண்ட் ஆரம்பத்திலே சற்று தடுமாறியிருந்தால் முக்கியமாக இவருடைய பிடியெடுப்பு ஒன்று தவறப்பட்டது. அதே நேரம் இவர் ஆரம்பத்தில் தடுமாறி கொண்டிருந்தாலும் இறுதியிலே சில பவுண்டரிகளை பெற்று இவர் 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆனாலும் அவருக்கு அரை சதத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 49 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து வெளியிட்டார். இவர்கள் முக்கியமாக இந்த முதல் 4 வீரர்களும் சிறப்பாக திருப்படுத்தாடி ஓட்டங்கள் குவித்திருந்தாலும் கூட பின்வரிசை வீரர்களுக்கு அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. முக்கியமாக பின்வரிசையிலே இலங்கை அணியின் பந்துவீச்சு சிறப்பாக அமைந்திருந்தது. முக்கியமாக இலங்கை அணியின் என்று சொல்வதை விட இலங்கை அணியின் முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மத்தீச பத்ரன் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். வரும் மொத்தமாக 4 ஓவர்களிலே 40 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தது. முக்கியமாக கடைசி ஓவர்களிலே இந்திய அணிக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஓவர்களிலே முக்கியமாக 15 ஓவர்களிலே அவர்கள் 160 அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். எனவே 225 அதிகமான ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. ஆனாலும் மிகச்சிறப்பாக பந்து வீசி இதில் சிறப்பாக இறுதியில் கட்டுப்படுத்தியிருந்தார் மதீச பத்திரன். எனவே அவர்களால் 213 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடிந்த அப்படி இருந்தும் சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவில் 213 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். எனவே 214 என்ற வெற்றியிலும் நினைக்கப்பட்டது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவருடைய சொந்த மண்ணிலே 199 என்ற வெற்றியிலக்கு தான் அடைந்திருக்கின்றது. அதனை தவிர்த்து அதிகமான ஓட்டங்களை இரண்டாவது இன்னிங்ஸில் பெற்றதில்லை, ஒரு வெற்றியை பெற்றதில்லை என்று தான் குறிப்பிட வேண்டும். எனவே மிகப்பெரிய ஒரு வெற்றியிலக்கு, கடினமான ஒரு வெற்றியிலக்கு. ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டது. නිකම් බොරුවට රිස්ක් එකක් ගන්නෙ ඇයි? NDB නියෝස් තියදී රිස්ක් එකක් නැතුව කික් එකේ ෆන් ට්‍රාන්ස්ෆර්ස් කරන්න වගේම චිල් එකේ බිල්ස් පේ කරන්න. இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் எல்பிஎல் துறையில் மிகச்சிறப்பாக பிரகாசித்த பெத்தும் நிசங்கம் மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் இந்த போட்டியில் மிகச்சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். முக்கியமாக முதலாவது பவர் பிளேயில் 55 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக துடுப்படுத்தாடி முதல் விக்கெட்டுக்காக 8.4 ஓவர்களிலே 84 ஓட்டங்களை குவித்திருந்தார்கள். முக்கியமாக 10 அதிகமான ஓட்ட விகிதத்துடன் இவர்கள் துடுப்படுத்தாடி வேகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் முதலாவது விக்கெட்டுக்காக அஸ்தீப் சிங்கின் பந்து வீச்சில் குசல் மெண்டிஸ் ஆட்டமிழந்து வெளியிருந்தார். இவர் 45 ஓட்டங்களை வேகமாக பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். இவர் ஆட்டமிழப்பை தொடர்ந்தும் இலங்கை மிகச்சிறப்பாக இந்த வெற்றியிலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்தது. குறிப்பாக குசல் பெரேரா மற்றும் பெத்தும் நிசங்கா ஆகியோர் 56 ஓட்டங்கள் என்ற இணைப்பாட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். இவர்களும் மிகச்சிறப்பாக துருப்படுத்தாடி 56 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள ஒரு கட்டத்தில் இலங்கை அணி 14 ஓவர்கள் 140 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. முக்கியமாக மீதமிருந்த 6 ஓவர்கள் இருந்தது. எனவே சிறந்த ஒரு வெற்றியிலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் அதனைத் தொடர்ந்து பெத்தும் நிசங்கா 79 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். இவருடைய ஆட்டமிழப்பு தான் இந்த போட்டியிலே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருந்தது. முக்கியமாக இவர் 48 பந்துகளுக்கு 79 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். இவரை அடுத்து திருப்படுத்தாடிய வீரர்களை குசல் பெரேரா மாத்திரம் 12 பந்துகளுக்கு 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே இவர்களை அடித்து தொடர்ச்சியாக இலங்கை அணியின் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போட்டிகளிலும் கூட இலங்கை அணி தொடர்ச்சியாக தடுமாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு போட்டியிலே ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுக்கும் இல்லை என்றால் பந்துவரின் கடைசியில் அதாவது ஒரு சிறந்த ஒரு இணைப்பாட்டங்கள் பெறப்பட்ட பின்னர் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுக்கும் நிலைமை இருக்கின்றது. அதே போன்று தான் இன்றும் நடைபெற்றிருந்தது. முக்கியமாக 14 ஓவர்களில் 140 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்திருந்த இலங்கை அணி 170 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. முக்கியமாக கடைசி 32
இரண்டு பந்துகளிலே 30 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து மிகவும் ஒரு சிக்கலான ஒரு தங்களுடைய வெற்றிக்கு இருந்த வாய்ப்பை சிக்கலான முறையாக்கி தோல்வியினை தழுவிக் கொண்டது. எனவே 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை பொறுத்தவரையிலே தோல்வியடைந்து முதலாவது T20 போட்டியிலே தோல்வி அடைந்திருக்கிறது. முக்கியமாக இந்திய அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையிலே ரியான் பராக் கூட 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். அதாவது 15th ஓவருக்கு பின்னர் வந்து 8 பந்துகளை மாத்திரம் வீசியிருந்தாலும் இவர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். இலங்கை அணியை பொறுத்தவரை ஒரு சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக்கொண்ட போதும் அவர்களால் அந்த இன்னிங்ஸை சரியாக நிறைவு செய்ய முடியவில்லை. இதுதான் அவர்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இது இந்த போட்டியிலும் அல்ல, தொடர்ச்சியாக இந்த போட்டி தொடரிலே, அதாவது நமக்கு இருக்கும் கடந்த சில பல போட்டிகளிலே இந்த விடயம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதனை இந்த போட்டியிலும் தவற விட்டிருந்தார்கள். எனவே இந்த தவறினை திருத்திக் கொண்டால் மாத்திரமே சர்வதேச போட்டிகளில் இலங்கை அணி பிரகாசிக்க முடியும். இன்றைய தினம் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பு ஒன்று இருந்த போதும் இலங்கை அணி அதை தவறவிட்டிருக்கிறது. எனவே முதலாவது T20 போட்டியில் இலங்கை அணி தோல்வி அடைந்திருக்கிறது. இரண்டாவது T20 போட்டி 28th தேதி, அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. தொடர்ச்சியாக இரண்டு தினங்களுமே இரண்டு T20 போட்டிகள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை அணி இந்த போட்டியிலே, இரண்டாவது போட்டியிலே அது இலங்கை அணி அவர்களுக்கு சவால் கொடுத்து வெற்றியினை பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முதலாவது போட்டியில் ஒரு சவாலான, அதாவது அதிகமான ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன, வெற்றியினை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன, அதனை தவறவிட்டிருக்கிறது. எனவே இரண்டாவது போட்டியில் எவ்வாறான பிரகாசிப்புகள் வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது தொடர்பிலான தகவல்களையும் நாளை உங்களுக்காக தருவதற்காக காத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தமிழ் கிரிக்கெட்டை நிறைவு செய்து கொள்கின்றேன். நான் ஆறுமுகம் பிரதாப், நன்றி, வணக்கம்.